ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு உமா கிச்சன். நீங்களும் உங்கள் குடும்பமும் வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம உமா கிச்சனில் பார்க்க போகிறது முடக்கத்தான் கீரை முறுக்கு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், செய்கிறது ரொம்ப ஈஸி, குழந்தைக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம முடக்கத்தான் கீரையை தனியாக செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, அது கசப்பிடிக்கும், அதனால் சாப்பிட மாட்டாங்க. நம்ம வந்து இதை வந்து இது மாதிரி ஸ்நாக்ஸில் மிக்ஸ் பண்ணி தரும்போது அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, அதில் கசப்பும் இருக்காது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். பெரியவங்களுக்கு இது உடலுக்கு ரொம்பவே நல்லது. கை கால் வலி, முட்டி வலி, உடல் சோர்வு எல்லாத்தையுமே நீக்கக்கூடியது. நம்ம வந்து இது மாதிரி அடிக்கடி நம்ம முடக்கத்தாங்கீரையை ஏதோ ஒரு ஸ்நாக்ஸோ சாதத்தில் எதுலையோ ஒன்று நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கறது நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நிறையா வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை நாங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்குவோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முடக்கத்தான் கீரை முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முடக்கத்தாங்கீரை முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த டம்ளரில் நான் ஒரு டம்ளர் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன். இது வந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இதில் வந்து அடுத்தது என்ன இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துறான்னு பார்க்கலாம். பாருங்கள், மிக்சியில் வந்து நம்ம இந்த அரிசியை போட்டுக்கலாம். புழுங்கரிசி கூட போட்டுக்கலாம், நான் பச்சரிசி போட்டிருக்கேன். இதில் 2 பச்சை மிளகாய் விதை எடுத்துகிட்டு போட்டிருக்கேன். வரமிளகா போடலாம், இல்லை பச்சை மிளகாய் போட்டு இது நல்ல வேறு டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் 1 கைப்பிடி அளவுக்கு நம்ம முடக்கத்தாங்கீரை அப்படியே பச்சையாகவே போட்டுக்கலாம். இது வந்து இந்த முறுக்கு நல்ல மொறுமொறுன்னு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வரமிளகா அதெல்லாம் போடுவோம், இதில் வந்து நம்ம பச்சை மிளகாய் போட்டு தான் செய்கிறோம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் போல் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம், ஒரு அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நம்மளுக்கு நைஸாக அரைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கலாம். சரி, நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம். நல்லா நைஸாக இருக்கணும், பிரிபிரின்னு இருக்கக்கூடாது. அப்போ நம்ம முறுக்கு சுடும்போது அது வந்து உடஞ்சி விழுந்துடும், அப்படியே கரெக்டாக சேஃபாக வராது. சரி, நம்ம இதை வந்து வேறு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் அரிசி இருக்குது, அதையும் நம்ம அரைச்சி எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது என்ன இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாம். இதில் பாருங்கள், பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் 1/2 டம்ளர் நான் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் பொட்டுக்கடலை நம்ம எடுத்திருக்கோம். இதையும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். இது நல்லா நைஸாக அரையணும். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், பொட்டுக்கடலையை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடும், நல்லா நைஸாக இருக்கும். நம்ம கையில் தொட்டாலே தெரியும், நல்லா பவுட்ரு மாதிரி அரைக்கணும். சரி, இந்த அளவு அரைச்சா போதும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், முடக்கத்தாங்கீரையும் பச்சரிசியும் அரைச்ச மாவு ஊற்றிட்டோம். அதில் வந்து பொட்டுக்கடலை மாவை நம்ம இதில் போட்டுக்கலாம். அடுத்தது இதில் எள்ளு வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் போட்டுடலாம். அடுத்தது பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். போட்டால் அப்படியே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே இதில் உப்பு போட்டு தான் அரைச்சிருக்கோம். அடுத்தது எண்ணெயை நல்லா காய வச்சு சூடு எண்ணெயை வந்து குழிக்கரண்டியில் 1/4 கரண்டி அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா பச்சரிசி வந்து 1 டம்ளர் தான் போட்டிருக்கோம், இந்த அளவு போதும். நீங்கள் வெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம், வெண்ணெய்னா 50 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா பிசைஞ்சு விட்டுட்டோம். இப்போ நம்ம முறுக்கு பொடி எடுத்துக்கலாம். அதில் வந்து நல்லா எண்ணெயை ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணும், அப்போ தான் நம்ம முறுக்கு புளியும் போது நல்லா முறுக்கு வரும். ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிட்டோம் எண்ணெயை. இப்போ இந்த மாவு அதில் போட்டுக்கலாம். இந்த
முடக்கத்தா முறுக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், அடிக்கடி செய்வீங்க. உங்களுக்கு முடக்கத்தாங்கீரை பக்கத்துலேயே கிடைக்கிறதா இருந்தால் இது மாதிரி டிஷ் நீங்கள் அடிக்கடி வீட்டில் செஞ்சு கொடுங்க, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. சரி, மாவெல்லாம் போட்டுட்டோம். இப்போ நம்ம முறுக்கு புளிஞ்சிடலாம். அந்த கரண்டிலேயே நம்ம முறுக்கு புளிஞ்சு அப்படியே போட்டுடலாம். சரி, ஆயிலில் இப்போ போட்டுடலாம். பாருங்கள், இப்படி போட்டால் கரெக்டாக வரும், உடையாது. நம்ம துணியில் போட்டு அப்புறம் எடுத்து போடுறதா இருந்தால் கொஞ்சம் அப்படியே உடஞ்சி வந்துடும். இது மாதிரி போட்டோன்னா உடையாது. பாருங்கள், சூப்பராக முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சூப்பராக முடக்கத்தா முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல மொறு மொறுன்னு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த முடக்கத்தாங்கீரை இது மாதிரி ஸ்நாக்ஸில் ஆட் பண்ணி கொடுங்க. குழந்தைகளை விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு வந்து முடக்கத்தாங்கீரை சேர்த்துனதே தெரியாது. நம்ம வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதுனால அந்த கசப்பே இருக்காது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் எங்கள் வீட்டில் அடிக்கடி இப்படி தான் இந்த முடக்கத்தாங்கீரை ஏதோ ஒன்று மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். அது வந்து பெரியவங்களுக்கு ரொம்ப நல்லது. கை கால் வலி, உடல் சோர்வு, மூட்டு வலி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. உடலுக்கு இந்த முடக்கத்தாங்கீரைன்னா ரொம்ப ஹெல்த்தியானது. பாருங்கள், சூப்பராக முடக்கத்தாங்கீரை முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. எங்கள் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கீங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு கொடுங்க, உங்கள் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.